गुड मॉर्निंग स्टूडेंट्स இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சம் இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்டிகைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் சரிங்களா அதுல ஒரு சில ரியாக்ஷன்ஸ் நான் நியூக்ளிக் அடிஷன் ரியாக்ஷன் நான் வேற வீடியோல கொடுத்துறேன் இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் டாபிக் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் அப்ப ஆல்டிகைடா ஆக்சிடேஷன் பண்ணா என்ன வரும் கீட்டோனா ஆக்சிடேஷன் பண்ணா என்ன வரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन है ஆக்சிடேஷன் பண்ணீங்கன்னா ஆல்டிகைட்ஸ் ஆக்சிடேஷன் செஞ்சீங்கன்னா ஆல்டிகைட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னப்பா ஃபங்க்ஷனல் குரூப் CHO இந்த மாதிரி ஃபார்மட்ல இருக்கும் இதுல போயிட்டு நீங்க ஆக்சிடைசிங் ரியேஜன்ட் K2Cr2O7 இல்லனா K1O4 இதெல்லாம் பெஸ்ட் ஆக்சிடைசிங் ரியேஜன்ட் இது போட்டீங்கன்னா ஆல்டிகைட் என்னவோ மாறிடும் கண்டிப்பா ஆசிட்டா மாறிடும் COOH மாறிடும் ஒரே ஒரு ஆக்சிஜன் சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆக்சிடேஷன் உங்களுக்கு தெரியும் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு தெரியும் இந்த இடத்துல நான் ஆக்சிஜன் மட்டும் சேர்த்திருக்கேன் இங்க ஒரு ஆக்சிஜன் மட்டும் இருக்கு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சிஜன் மட்டும் நான் சேர்த்திருக்கேன் அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன போட்டுக்கலாம் அப்ப உங்களுக்கு அசிட்டாலிகை வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல CH3 அப்ப இங்க என்ன வந்துடும் CH3 அவ்வளவுதான் அப்ப இது ஓகே இதே ஃபார்மால்டிகைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார்மால்டிகைட்னா இந்த இடத்துல ஹைட்ரஜன் மட்டும் இருக்கும் அப்ப இந்த இடத்துல என்ன வந்துடும் H மட்டும் வந்துடும் அப்ப ஃபார்மால்டிகைட் எடுத்தா ஃபார்மிக் ஆசிட் அசிட்டாலிகைட் எடுத்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் அப்ப ஆல்டிகைட் குரூப்ப ஆக்சிடேஷன் பண்ணா ஆசிட் சரிங்களா இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் கீட்டோன்ஸ் கீட்டோன்ஸ் அப்படிங்கறது ஆக்சிடேஷன் பண்ணீங்கனா C(OO) இதா கீட்டோனோட ஃபங்க்ஷனல் குரூப் இந்த இடத்துல என்ன வந்துரும் CH3 இந்த இடத்துல CH3 இத எடுத்துட்டு நீங்க ஆக்சிடேஷன் பண்ணீங்கனா ஏதோ ஒரு ரியேஜன்ட் K1O4 ஆர் K2Cr2O7 ஆர் சோடியம் டைக்ரோமேட் ஆர் குரோமைல் குளோரைட் ஏதாவது நிறைய டைப் ஆஃப் ஆக்சிடேசிங் ரியேஜன்ட் இருக்கு அது போடினா அங்கேயும் ஆசிட் தான் வரும் CH3 C(OOH) அப்படினு வரும் ஆனா இந்த இடத்துல கிளீவேஜ் நடந்துக்கும் கண்டிப்பா CH3 COOH னு வந்துரும் இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 கார்பன் ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு இங்க ப்ராடக்ட் சைடுல எத்தனை கார்பன் பாந்து இருக்கு 1 2 அப்ப இது வந்து ப்ரோபனோன் PROPAN 2 ஓன் ப்ரோபனோன் மூணு கார்பன் இருக்கனால ப்ரோப்பு சிங்கிள் பாண்ட் இருக்கனால A 2 ஓன் இது அப்ப என்ன பண்ணுது எத்தனோயிக் ஆசிட் அப்படினு வந்துரும் சரிங்களா ப்ரோபனோன் ஆக்சிடேஷன் பண்ணா எத்தனை கேஸ் சார் ரிமைனிங் உள்ளது சார் இது வந்துட்டு இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க போய் சிட் ஆகும் இப்ப கீட்டோன் ஆக்சிடேஷன் பண்ணீங்கன்னா இது எப்படி டிசோசியேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னு இந்த மாதிரி H2H இந்த ஹைட்ரஜன் தான் இங்க போய் வந்துடும் அப்ப CH3 CH1 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆல்டிகைடா மாறிடும் ஆல்டிகைடா மாறிட்டு ஆசிட்டா மாறிடும் சார் அப்ப இந்த ரிமைனிங் இந்த CH2 குரூப் இந்த CH2 குரூப் தான் ஃபர்தரா ரெண்டு ஆக்சிஜன் சேர்த்துக்கிட்டு இந்த CH2 இப்ப எழுதுற சரிங்களா அப்ப திரும்ப வந்துட்டு அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் தானே ஆக்சிடேஷன் இங்க ஒரு ஆக்சிஜன் போய் சேர்ந்துரும் இங்க ஒரு ஆக்சிஜன் அப்ப டோட்டலா எத்தனை ஆக்சிஜன் சேர்த்திருக்கோம் இந்த ரியாக்ஷன்ல இருந்து இங்க வரும்போது மொத்தம் மூணு ஆக்சிஜன் சேர்த்திருக்கோம் இங்க ஒரு ஆக்சிஜன் இங்க ஒரு ஆக்சிஜன் இங்க ஒரு ஆக்சிஜன் சரிங்களா இதுக்கு ஒரு ரூல் இருக்குப்பா இந்த ரூலோட பேர் என்ன சொல்றாங்கன்னா போப் ஆஃப் ரூல் அதாவது இது வந்துட்டு சிமெட்ரிக்கல் கீட்டோன் சிமெட்ரிக்கல் கீட்டோன்னா C(OO) இங்கிட்டும் சி இருக்கும் இங்கிட்டும் ஒரு கார்பன் இருக்கும் இங்கிட்டும் ஒரு கார்பன் இல்லைன்னா இங்கிட்டும் ரெண்டு கார்பன் இங்கிட்டும் ரெண்டு கார்பன் இருந்தா சிமெட்ரிக்கல் இப்ப அன்சிமெட்ரிக்கல் கீட்டோனுக்கு பாருங்க CH3 இப்ப இப்படி எடுத்துக்கிறேன் CH2 CH2 CH3 இப்படி ஒரு கீட்டோன் எடுத்துக்கிட்டேன் இந்த கீட்டோனை நீங்க என்ன பண்றீங்க ஆக்சிடேஷன் செய்யுங்க ஏதோ ஒரு ஆக்சிடேசிங் ரியேஜன் போட்டு இப்ப இந்த கிளீவேஜிங் நடக்கும் சொன்னா சிமெட்ரிக்கல்ல எங்கிட்டோ நடந்தா ஒரு பக்கத்துல வரும் இந்த சிமெட்ரிக்கல் அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன்ல இந்த கிளீவேஜ் எந்த இடத்துல தான் கண்டிப்பா நடக்குமா இந்த இடத்துல தான் நடக்கும் நடக்குமா இதை எக்ஸ்பிளைன் பண்றவர் தான் யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா போப் ஆஃப் ரூல் என்ன ரூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் லாஸ்ட் இயர் முந்தின வருஷம் கேட்டிருந்தாங்க போப் ஆஃப் ரூல் அப்படின்னா என்னன்னா இந்த கீட்டோ குரூப் என்ன இருக்குப்பா இந்த CO இதான் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் குரூப் இந்த கீட்டோ குரூப் ஆல்வேஸ் ஸ்டேஸ் வித் ஸ்மாலர் நம்பர் ஆஃப் அல்கைல் குரூப்ஸ் இங்க எத்தனை கார்பன் இருக்கு ஒரே ஒரு கார்பன் இங்கிட்ட எத்தனை அல்கைல் குரூப்பா இருக்கு மூணு அதாவது ஒரு அல்கைல் குரூப் தான் ஆனா எத்தனை கார்பன் இருக்கு மூணு கார்பன் அப்ப அந்த ஒரு கார்பன் உள்ள அல்கைல் குரூப்போட தான் இந்த CO குரூப் போய் ஜாயின் ஆகும் அப்ப ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா CH3 C(OO) இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஆயிரும் CO வச்ச மாதிரியும் சார் அப்ப ரிமைனிங் உள்ளது அதான் இந்த ஹைட்ரஜன் தான் இங்க சிட்டா இருக்கும் அப்ப இங்க எப்படி இருந்திருக்கும் இந்த இடத்துல பாருங்க CH3 CH2 CH மட்டும் இருந்திருக்கும் இந்த ஹைட்ரஜன் தான் இங்க சிட் ஆகி ஆல்டிகைட் மாதிரி இது ஆசிட்டா மாறிடுச்சு அப்ப இதுல போயிட்டு என்ன பண்ணிடலாம் நீங்க இந்த இடத்துல வந்துட்டு அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அதனால இங்க ஒரு ஆக்சிஜன் சேர்த்து இந்த ரிமைனிங் உள்ள ஹைட்ரஜனை நீங்க இப்படி எழுதிடலாம் அப்ப இது 1 2 3 கார்பன் இருக்கனால இது என்ன ஆசிடா வந்துடும் ப்ரோபனாயிக் ஆசிடா வந்துடும் இது எத்தனோயிக் ஆசிடா வரும் இதை எக்ஸ்பிளைன் பண்றதா என்னதுப்பா போப் ஆஃப் ரூல் அப்படின்னு சொன்னீங்கன்னா
keto group always stays with the smaller alkyl group. இங்க ஒரு alkyl methyl group இருக்கு, இங்க என்ன இருக்கு, மூணு இருக்கனால propyl இந்த பக்கத்து இங்கக்குள்ள cleavage நடக்கும் கண்டிப்பா. இங்க நடக்காது, இந்த keto group இங்கிட்டு போகாது. கீட்டோ குரூப் மெத்தில் குரூப்போட சேர்ந்து நம்மளுக்கு மெயின் ப்ராடக்டா மேஜர் ப்ராடக்டா என்ன கிடைக்கும், எத்தனோக் ஆசிட் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோ அடுத்து என்ன பார்க்க போறோம், இப்ப ஆக்சிடேஷன் பார்த்தாச்சு, ரிடக்ஷன் பார்க்க போறோம்.